ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து லேட்டஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா கூட்டுறவுத்துறை. ஸோ அதுக்கான வேகன்சி, அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. ஸோ நிறைய ஜாப் இருக்குது, ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம், என்ன வேகன்சி, என்ன ஏஜ் லிமிட்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா, மேலே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்திலே அந்த பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் போடுறோமோ, ஸோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் அலர்ட் வந்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த நாள் வந்து 23/10 அக்டோபர் 23 வந்திருக்கு. நேம் ஆஃப் த போஸ்டிங் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு வந்து வேகன்சி 30 இருக்குது. ஸ்கேல் ஆஃப் பே இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 20,600லேருந்து 65,500 வரை உங்களுக்கு இன்கம் கொடுத்துட்டே இருக்காங்க. டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேண்டடரி ஃபார் த அப்ளிகன்ட் ஃபீஸ் வந்து 150 கொடுத்துருக்காங்க. தென் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வேகன்சி இடம், இது இத்தனை கம்யூனிட்டிக்கு இத்தனை இடங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கீழே டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. தென் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம். டேட்டா நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து 23/10/2018. லாஸ்ட் டேட் ஃபார் நம்ம கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 21. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 23/11, ரெண்டு நாள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து சிங்கிள் பேப்பர் தான், ஜென்ரல் ஸ்டடீஸ். அடுத்த வருஷம் 27 ஜனவரி 2021 தான் நடக்குது. உங்களை டைம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபீஸ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அது 150. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் பண்ணியிருந்தால் போதும். ஸோ அது வந்து 150 கொடுத்துருக்காங்க. தென் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் தான், உங்களுக்கு கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், டிஸ்ட்ரிபியூட் விடும், அவங்களுக்கும் ஃபுல் எக்ஸம்ஷன் தான். ஸோ அவங்களுக்கும் கிடையாது. ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 150. ஆஃப்லைன் மோட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் தி ஃபார்ம் ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட் போஸ்டல் ஆர்டர் நீங்கள் அனுப்பினா வில் நாட் பி அக்செப்டடு. நீங்கள் மேக்ஸிமம் ஆன்லைன் இதுக்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, அதாவது ஏஜ் லிமிட்டு. கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 35. எஸ்சி எஸ்டி, தென் வந்து எம்பிசி டிசி பிசி எம் அது பார்த்தீங்கன்னா 32 வரையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதர்ஸ்க்கு வந்து அப் டு 30 இயர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 9 மந்த் வந்து ட்ரைனிங், கோஆப்ரேட்டிவில் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 18 to 45, அதுக்கப்புறம் 42, அதுக்கப்புறம் 40, அதர் கேட்டகரிக்கு 40. ஸோ இதை படித்து பார்த்துக்கோங்க. இது என்னென்னா 9 மந்த்து இன் ஒன் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு அந்த இது. தென் வந்து ஏஜ் கன்செஷன் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்னா உங்களுக்கு அப் டு 20 இயர்ஸ் வரையாக கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா இந்த 53 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான், ஆனால் அங்கே கேட்டகரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி உள்ளவங்க 10th ஸ்டாண்டர்ட் போதும், அல்லது அதர்ஸ் வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ், அதாவது 12th, அல்லது ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் டிகிரி இன் காமர்ஸில் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் வந்து பார்த்துக்கோங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் தமிழ், தமிழ் லாங்குவேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷன் கீழே அதை பற்றி கொடுத்துருங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேப்பர், ஜென்ரல் ஸ்டடிஸ் 75 கொஸ்டின், ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி 25 ஐட்டம்ஸ், ஜென்ரல் தமிழ் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 100, இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா 100. ஸோ மொத்தம் வந்து டூரேஷன் டைம் வந்து 3 ஹவர்ஸ், மேக்ஸிமம் மார்க் வந்து 300 மார்க்கு, இன்டர்வியூ ரெக்கார்டு வந்து 40. ஸோ டோட்டல் வந்து 340. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுக்காங்க. ஸோ கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அடுத்த தடவை இன்னும் நல்ல நோட்டிஃபிகேஷனோட உங்களை வந்து சந்திக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணி விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.